இன்றைய தினமும் ஒரு முக்கியமான தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைச்சிருக்கிறேன். ஜாதக ரீதியாக மூன்று விஷயத்துக்கு பலன் சொல்ல வேணும். முதலாவது ஜாதகத்தை பார்த்து அதனுடைய கிரக நிலைக்கு பலன் சொல்ல வேணும். ரெண்டாவது கோச்சாரப்படி என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ கோச்சாரத்துக்குண்டான பலனை சொல்ல வேண்டும். மூன்றாவது தசாபுத்திக்குண்டான பலனை சொல்ல வேணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தசாபுத்தி ஜாதகத்தில் மூன்றாவது அங்கம் தசாபுத்தி பலன். இன்றைக்கு தசாபுத்திக்குண்டான பரிகாரம் என்னன்னு சொல்ல போகிறேன். 9 கிரகங்களுடைய தசாபுத்தியும் நடக்கும். சூரிய திசை 6 வருஷம் நடக்கும், சுக்கிர திசை 20 வருஷம் நடக்கும், சனி திசை 19 வருஷம் நடக்கும், சந்திர திசை 10 வருஷம் நடக்கும். இந்த மாதிரி தசாபுத்தி 9 கிரகத்தினுடைய தசாபுத்தியும் நடந்து முடிய சரியாக 120 வருடங்கள் எடுக்கும். அதனால் ஒரு மனிதனுக்கு 9 கிரகங்களுடைய தசாபுத்தியும் நடக்காது. இப்போ எங்களுடைய ஆயுள் 80-90 முடிஞ்சு போகுது. ஆனால் ஜோதிட ரீதியாக ஒரு மனிதனுடைய ஆயுள் 120 வருஷம் இருக்க வேண்டும் என்றதனால் அந்த கணக்கின் அடிப்படையாக தான் 9 கிரகத்தினுடைய தசாபுத்தியும் 120 வருஷம் நடக்குது. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கு தேதிக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய தசாபுத்தி நடந்து கொண்டு தான் இருக்கும். ஏதாவது சில பேருக்கு சூரிய திசை, சில பேருக்கு சந்திர திசை, சில பேருக்கு சுக்கிர திசை, சில பேருக்கு கேது திசை, ஏதாவது ஒரு திசை நடக்கும். என்ன திசை நடந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதை பற்றி இன்றைக்கு சொல்ல போகிறேன். இதை செஞ்சீங்களா இருந்தால் தசாபுத்தியினால் உங்களுக்கு ஏதாவது தீமைகள் நடந்தால் அந்த தீமைகள் இல்லாமல் போகும். நல்லது நடந்தால் அந்த நன்மைகள் அதிகமாக நடக்கும். தசாபுத்தி ரீதியான விஷயம் இதைத்தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். முதலாவது விஷயம் சூரிய திசை. சூரியனுக்கு உண்டான திசையை பற்றி சொல்ல போகிறேன். சூரிய திசை 6 வருஷம் நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர திசை 20 வருஷம் முடிஞ்சு சூரிய திசை ஆரம்பிச்சிருந்தால் நீங்கள் வந்து கோதுமை, சூரியனுக்குண்டான தானியம் கோதுமை, கோதுமையை தானமாக கொடுக்கலாம். கோயிலில் போய் பிராமணர்களுக்கு கொடுக்கலாம், அல்லது ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கலாம். கோதுமை தானம், கோதுமை என்ற ஒரு தானியத்தை, கோதுமை மாவை இல்லை, கோதுமை என்று சொல்லக்கூடிய தானத்தை தானமாக கொடுக்கலாம். 6 வருஷம் நடக்கும் சூரிய திசை. செம்பு, செப்புன்னு சொல்லுவோம், செம்பில் ஒரு மோதிரத்தை செய்து, செப்பு பா செப்பு செப்பு உலோகம், உலோகங்கள் ஒன்று செப்பு, அந்த செப்பு செம்பு செப்பு உலோகத்தில் மாணிக்க கல் வைத்து ஒரு மோதிரத்தை செஞ்சு இந்த 6 வருஷமும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். செப்பில் ஒரு மோதிரம் செய்து 6 வருஷம் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி செப்பு காசை உங்களுக்கு எத்தனை வயசோ அத்துணை செப்பு காசை தலையை சுற்றி ஓடுற நீரில் போட வரும். தலையை சுற்றி ஓடுற நீரில் போடணும். என்னத்த செப்பு காசு, அதுவும் ஒரு பரிகாரமாக செஞ்சுருக்கு. சூரிய திசை பூராக சூரிய திசையினுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கணும் என்றால் சூரிய நமஸ்காரம், அந்த 6 வருஷமும் தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் போடலாம். நான் சொன்னது சூரியனுக்குண்டான கல் மாணிக்கக்கல், அதை செப்பில் ஒரு மோதிரம் செய்து மாணிக்கக்கல்லை வலதுகை மோதிர விரல் அணியலாம். அது நிரந்தரமாக அணிவதல்ல, இந்த சூரிய திசை முடியும் மட்டும். இந்த சூரிய திசை நடக்கக்கூடிய 6 வருஷத்தில் அதை அணிஞ்சிருந்தீங்கன்னா சூரியனால் வரக்கூடிய தீய பலன்கள் குறையும். சூரியனால் பலவிதமான நன்மைகள், அந்த திசையில் நடக்கக்கூடிய நன்மைகள் இன்னும் அதிகமாக நடக்கும். வளர்பிறை சப்தமி திதியில் சூரியனை வணங்கி வாருங்கள். கோயிலில் உள்ள சூரியனை கும்பிட்டாலும் சரி, உங்களோட வீட்டு வாசலில் வந்து கிழக்கு பக்கம் பார்த்து சூரியனை கும்பிட்டாலும் சரி, வளர்பிறை சப்தமி திதியில் சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் சூரியனால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும். சூரிய திசையினால் மேலும் பலவிதமான நன்மைகளை அனுபவிப்பீர்கள். அடுத்தது இப்போ எனக்கு சந்திர திசை நடக்குது 10 வருஷம். சந்திர திசை நடந்தால் என்ன செய்யணும்? அரிசியை தானம் செய்ய வேண்டும். அரிசியை தானமாக கொடுக்கறது, சூரிய திசைக்கு எப்படி கோதுமையை தானமாக கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஆலயத்தில் உள்ள பிராமணர்களுக்கு, அல்லது ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, வசதி குறைந்தவர்களுக்கு, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அரிசியை தானமாக இந்த சந்திர திசை நடக்கக்கூடிய காலம் முழுதமாக அரிசி அல்லது நெல்லை விட அரிசியை தானமாக செய்யுங்க. திங்கக்கிழமை விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்து விட வேண்டும். உங்களுக்கு தெரியும் சிவனுக்கு விசேஷம் சோமவாரம், சோமவாரம்னா திங்கக்கிழமை.
சந்திரனுக்குண்டான கிழமை திங்கக்கிழமை, சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை, சந்திரனுக்கு திங்கக்கிழமை. திங்கக்கிழமை சோமவாரம்னு சொல்கிறது. அப்போ அந்த திங்கக்கிழமை சோமவார விரதம் இருந்து சிவனை வழிபட்டு வந்தால் சந்திர திசையினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும், சந்திர திசையினால் மேலும் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு அனுபவிக்கும். தண்ணீர் தொட்டியை அடிக்கடி துப்புரவு செய்து கொள்ளுங்கள். யாராவது உங்களோட வீட்டில் சந்திர திசை நடக்குமா இருந்தால் உங்களோட வீட்டுக்கு மேலே அல்லது கீழே உள்ள தண்ணி தொட்டியை அடிக்கடி துப்புரவு செய்வதும் ஒரு பரிகாரம். நீரினால் சில நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்திர திசையில். இது சந்திர திசை. எனக்கு செவ்வாய் திசை நடக்குது ஐயா, சந்திர திசையில் செவ்வாய் திசை. செவ்வாய்க்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வாருங்கள். ஒவ்வொரு செவ்வாய் திசை நடக்கக்கூடிய காலத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வாருங்கள். செவ்வாய்க்கிழமை சுப்பிரமணியர் சரவண பவன் என்று சொல்லக்கூடிய முருகனையும் வழிபாடு செய்து வரலாம். செந்தூரம்னு தெரியும், குங்குமம் மாதிரி செந்தூரம் ஒரு தூடாக இருக்கும் பொட்டு வைக்கிறது, அல்லது ஒரு கட்டியாக கூட இருக்கும் செந்தூரம். செந்தூரத்தினில் பொட்டு வைத்து வாருங்கள். உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கக்கூடிய காலத்தில் ஆஞ்சநேயருக்கு செந்தூரத்தை சாத்தி அந்த செந்தூரத்தை வீட்டை கொண்டு வந்து வச்சு உங்களுடைய நெற்றியில் பொட்டாக வைத்து வாருங்கள். செவ்வாய் திசையினால் நிறைய நல்லது நடக்கும். வெள்ளிக்கிழமை முளைப்பாளிகை நவதானியத்தை ஊற வச்சு வெள்ளிக்கிழமை அதை போட்டு அது முளைஞ்சு வரையக்குள்ளே செவ்வாய்க்கிழமை அதை வெட்டி தலையை சுற்றி ஓடுகின்ற தண்ணீரில் போடுங்கள். வெள்ளிக்கிழமை முளைப்பாளிகை முளைக்க போட்டு நவதானியத்தை தண்ணியில் ஊறப்போட்டு அதை முளைக்க போடுங்க. அதுக்கு பிறகு வெள்ளிக்கு பிறகு சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் லேசாக வளர்ந்துருக்கும், அதை வெட்டி தலையை சுற்றிட்டு ஓடுகின்ற நீரில் போடலாம். இது வந்து செவ்வாய்க்குண்டான அற்புதமான பரிகாரம். ஆற்றுல போடுங்கோ, குளத்தில் போடுங்கோ, கடலில் போடுங்கோ, ஓடுகின்ற நீர் ஆற்றுல போடுறதான் சாத்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம். செவ்வாய்க்கு பிறகு புதன் திசை. எனக்கு புதன் திசை நடந்தால் பச்சை நிற துண்டை தானமாக கொடுங்கள். பச்சை கரையமைந்த வேட்டிய பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். பச்சை கலரில் ஒரு சேட்டை வாங்கி ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கலாம். பச்சை நிறத்தில் ஒரு வேட்டியை வாங்கி கொடுக்கலாம். பச்சை நிற வஸ்திரத்தை தானமாக கொடுங்கள். ஏழை எளியவர்களுக்கு ஒரு பச்சை கலர் சேட்டை வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, அல்லது பச்சை நிறம் அணிந்த வேட்டியை பிராமணர்களுக்கு கோயிலில் தானமாக செய்கிறோம். அதே நேரத்தில் பச்சை நிறமுடைய ஒரு துண்டு எடுத்து தலையை சுற்றிட்டு ஆற்றில் போடுங்கள். ஓடுகின்ற தண்ணியில் பச்சை நிற துண்டை போடுற தலையை சுற்றிட்டு போட்டிங்கள்னா புதனால் வரக்கூடிய தோஷம் நீங்கும். அரவாணிகளுக்கு பிச்சை கொடுங்கள். ஆணுமல்ல பெண்ணுமல்ல அரவாணிகள் என்று நாங்கள் சொல்வோம், அல்லது திருநங்கைகள் என்று சொல்வோம். அந்த மாதிரி பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் வந்தால் புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் அரவாணிகளுக்கு பிச்சை எடுங்கள். வெள்ளியில் மரகத பச்சை எமரல் என்று சொல்வோம், எமரல் அல்லது மரகத பச்சை என்று தமிழில் சொல்வோம். அந்த பச்சை கலை கல்லை வெள்ளியில் மோதிரம் செய்து வலதுகை மோதிர விதல்ல புதன் திசை நடக்கும் காலம் மட்டும் போட்டு வாருங்கள். மகாவிஷ்ணுவை பூஜை செய்யுங்கள். மகாவிஷ்ணுவுக்கு பச்சை நிறமுடைய வஸ்திரத்தை சாத்தி மகாவிஷ்ணு வழிபாடு செய்து வரலாம். புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் புதன் திசை தீமையா, புதன் உங்களோட ஜாதகத்தில் யோகம் தரக்கூடிய கிரகமாக இல்லாவிட்டால் கல்வியில் சில விதமான தடைகள் ஏற்படும், உயர்கல்விக்கு தடை ஏற்படும், வெளிநாட்டு யோகம் பாதிக்கப்படும், ஞாபக மறதி ஏற்படும், புத்தி சுவாதீனம் ஏற்படும், தடுமாற்றங்கள் ஏற்படும். இதெல்லாம் புதன். புதன் நன்மையாக இருந்தால் இன்னும் பலவிதமான நன்மைகள் அதிகரிக்கும். இந்த பரிகாரத்தை செய்தார். புதனுக்கு அடுத்தது வியாழன். குரு திசை வியாழ திசை எனக்கு நடக்குது ஐயா. வியாழ திசை நடந்தால் நான் என்ன செய்யணும்ன்றத, தங்கத்தில் புஷ்பராகம்னு சொல்லக்கூடிய கல்லை அணியலாம். எப்பவும் ஆழமாக புரிஞ்சு கொள்ளுங்கோ, தசாபுத்திக்காக நீங்கள் ஒரு கல்லை அணிந்தால் அந்த தசாபுத்தி காலத்தில் மட்டும்தான் அதை அணியலாம். புஷ்பராகம் ஜெலோ சஃபியார்னு சொல்லுவோம், அல்லது புஷ்பராகம்னு தமிழில் அழகாக சொல்லுவோம். தங்கத்தில் புஷ்பராகத்தை எப்பவும் குருவுக்குண்டான லோகம் தங்கம், சூரியனுக்கு செம்பு அப்படியோ குருவுக்கு லோகம் தங்கம். தங்கத்தில் புஷ்பராக கல் வச்சு ஒரு மோதிரமோ பெண்டனோ போட்டுக்கொள்ளுங்க உடம்பில் படுற மாதிரி. ஏகாதசி அன்றைக்கு கருட புராணம் புஸ்தகம், கருட புராணம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்தை வாங்கி ஏகாதசி நிற்கிற நாள்களில் தொடர்ந்து படித்து வாருங்கள். குருவினால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கும். மஞ்சள் பூச்செடிகளை நட்டு வளர்த்து வாருங்கள்.
வியாழ தோஷம் நடக்கக்கூடியவர்களுக்கு குரு கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கக்கூடிய காலத்தில் மஞ்சள் நிறமுடைய பூச்செடி, மஞ்சள் கலராக இருக்கும் பூ, அந்த மாதிரி செடிகளை நட்டு அதற்கு தண்ணி ஊட்டி வளர்த்து வந்தீர்களாக இருந்தால் குரு திசையினால் வரக்கூடிய தோஷம் நீங்கும். குரு திசையினால் மேலும் பல கௌரவம், மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி, அந்தஸ்து எல்லாத்துக்கும் குருதான் காரணம். குருவினுடைய பலம் இன்னும் அதிகமாக இருக்கும். புனித நதிக்கரை உள்ள ஆலயங்களில் போய் கதிர்காமம் போனீங்கன்னா அங்கே மாணிக்க கங்கை ஓடுது, திருக்கேதீஸ்வரம் போனீங்கன்னா அங்கே ஒரு கங்கை இருக்குது. அந்த மாதிரி புனித நதிகள் ஓடக்கூடிய அல்லது புனித நதிகளுக்கு அருகாமையில் உள்ள ஆலயங்களை சென்று வழிபாடு செய்யுங்கள். ஒன்று புனித நதியாக இருக்கலாம் அல்லது கடற்கரையோடு இருக்கக்கூடிய கோயில்களை போய் வழிபாடு செய்யுங்கள் குரு திசை நடக்கக்கூடிய காலத்தில். அதை விட மஞ்சள் கலர் வஸ்திரத்தை தானமாக செய்யுங்கள். மஞ்சள் கரை அமைந்த வேட்டியை பிராமணர்களுக்கு கொடுக்கலாம், மஞ்சள் வேட்டியை தானமாக செய்யலாம். மஞ்சள் நிலத்தில் ஒரு சரத்தை வாங்கி பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்கலாம், மஞ்சள் நிலத்தில் ஒரு உடுப்பை வாங்கி ஆடை ஷர்ட்டுகளை வாங்கி பிச்சைக்காரருக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் வர்ண துணியை தானமாக கொடுங்கள். என்ன நேர்களே, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, புதன் திசை, வியாழன் திசை, இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு மீதி உண்டான தசாபுத்திகளும் அதற்குண்டான பரிகாரத்தை பற்றியும் சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.